Hi everyone. சோகப்பட வச்சிட்டாரு ஏபி டிவிலியர்ஸ். நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காராம். சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்திலேருந்து சில தகவல்லாம் வந்து வெளியாயிருக்கு. டீட்டெயிலாக அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தர்மப்படக்கூடிய கிரிக்கெட் நியூஸ் கிரிக்கெட் வீடியோஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். கிரிக்கெட் தான் உயிராக அப்போ பெற்ற செலவடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏபி டிவிலியர்ஸ் ரசிகர்களை ஃபுல்லாக வருத்தப்பட வச்சிட்டார். நான் விளையாட போகிறது கிடையாது, நான் நேஷ்னல் மேட்ச்சில் விளையாட போகிறது கிடையாது அப்படின்னு வந்து ஏபி டிவிலியர்ஸ் சொல்லியிருக்காராம். இப்படி பல தகவல்கள் வந்து கிரிக்கெட் வாரியத்திலிருந்து, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்திலிருந்து சில தகவல்லாம் வந்து வெளியாகுது. அது என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நேஷ்னல் கிரிக்கெட் டீம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான். சவுத் ஆப்பிரிக்கா கப்பு தூக்காட்டாலும் பட் அந்த டீமில் வந்து நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸ், நான் வந்து கிரிக்கெட் கடவுள் என்று நான் அழைக்கப்படக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் மிஸ்டர் 360 ஏபி டிவிலியர்ஸ். 360 அப்படின்னு, அதாவது 360 ஷாட் ஆடக்கூடியவர் ஏபி டிவிலியர்ஸ். அதனால் மிஸ்டர் 360 ஏபி டிவிலியர்ஸ் தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க அவரை. இவர் வந்து தென்னாப்பிரிக்காவோட, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனுங்க இவர். முன்னாடி 2018 ஆண்டு இவர் வந்து நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை அறிவித்தார். ரசிகர்கள் எல்லாருமே குந்தளிச்சிட்டாங்க. எப்பா உங்களுக்கு நல்லா ஃபார்மில் இருக்கிறீங்க, எதுக்குப்பா இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க, நல்லா தானே விளாடுறீங்க, ரிட்டையர் வாபஸ் ஆகிட்டு திருப்பியும் நேஷ்னல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்காண்டிய விளையாடுங்க அப்படின்னு மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே குந்தளிச்சிட்டாங்க. பட்டு ஏபி டிவிலியர்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. அவர் சைட்லேருந்து எந்த ஒரு தகவலும் அப்போ எதுவுமே வெளியாகலை. நேஷ்னல் மேட்ச்சில் வந்து ஏபி டிவிலியர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஐபிஎல் இப்படி உள்ளூர் போட்டிகள் இதில் வந்து விளையாடி வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ வேறு ஐபிஎல் விளையாடுச்சுல, அந்த ஐபிஎல்ல வந்து சூப்பராக வந்து விளையாடி இருந்தார். 7 மேட்ச் விளையாண்டு 200 ரன்னுக்கு மேலேயே அடிச்சிருந்தார். ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவோட கோச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க. அது வந்து அப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது. என்ன சொல்கிறாருன்னா, ஏபி டிவிலியர்ஸ் வந்து நல்லா ஃபார்ம்லேயே இருக்கிறாரு, இவர்கிட்ட வந்து நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கா நிர்வாகத்தை வச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஏபி டிவிலியர்ஸ் வந்து ரிட்டையர்டை வாபஸ் வாங்கிட்டு ஏபி டிவிலியர்ஸை நேஷ்னல் மேட்ச்சுக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்காண்டே பேசிக்கிட்டு இருக்கோம் ஏபி டிவிலியர்ஸ்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கிரிக்கெட் வாரியம் வந்து சொன்னாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட கோச்சரும் வந்து சொன்னார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி டிவிலியர்ஸும் ஒரு வார்த்தையை வந்து சொன்னார், அதாவது ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு தேவையான இடத்த வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொடுத்தாங்கன்னா நான் வந்து விளையாடுறேன், நான் வந்து டீமுக்குள்ளே வரனானா வேறு யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஏபி டிவிலியர்ஸும் வந்து ஸ்பீச்செல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. ஏபி டிவிலியர்ஸ் வந்து நேஷ்னல் மேட்ச்சுக்குள்ள வந்துட்டார்ப்பா, ரிட்டையர்டு வாபஸ் வாங்க போகிறாருப்பா, ஓய்வு வந்து வாபஸ் வாங்க போகிறாரு, வரப்போகிறாரு, ஏபி டிவிலியர்ஸ் வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்தில் இருந்தோம். பட் அந்த கிரிக்கெட் நிர்வாகம், சவுத் ஆப்பிரிக்காவோட கிரிக்கெட் நிர்வாகம் வந்து ஏபி டிவிலியர்ஸ்கிட்ட வந்து பேசினாங்களே ரிட்டையர்டு வாபஸ் வாங்குங்கன்னு. அப்போ வந்து ஏபி டிவிலியர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரிட்டையர்டெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன், என்னோடய ஓய்வு வந்து இறுதியானது, நான் வந்து நேஷ்னல் மேட்ச்சுக்கெல்லாம் விளையாட மாட்டேன், என்னோடய ஓய்வு வந்து இறுதியானது, நான் ரிட்டையர்டையும் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து டிவிலியர்ஸ் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாராம். ஏபி டிவிலியர்ஸோட, அதாவது ஏபி டிவிலியர்ஸோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து நினச்சாங்க டிவிலியர்ஸ் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் மேட்ச் நடக்க போகுது, அந்த மேட்ச்சிலே வந்து களமிறங்கிடுவார், ஏபி டிவிலியர்ஸ் வந்து நேஷ்னல் மேட்ச் அந்த மேட்ச்சிலே இறங்கிடுவார், அப்புறம் 2020 வேர்ல்டு கப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க போதில் இந்தியாவில், அந்த வேர்ல்டு கப்லேயும் ஏபி டிவிலியர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா காண்டியாக கலந்துக்கிடுவார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. வீடியோவில் தான் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.